மாமி சராங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எத்தனை பேர் ரீமிக்ஸ் பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? மொதல் அதான் சொல்லுங்க. ஆக்சுவலாக எப்படி இந்த நியூ ரீமிக்ஸ்க்கு வந்து மியூசிக் வீடியோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி 98% தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆஹா, அப்படி சொல்லக்கூடாது. 98% எக்ஸ்பெக்ட் பண்ணி க்ளௌனி மீதா அப்படி ஆன கதையும் அப்புறமா இந்த ஆர்மி கம்பைலேஷன் பெர்மிஷன் டு டான்ஸ் சேலஞ்ச் வந்துச்சு, அதெல்லாம் பற்றி தான் பேசலானே நான் நினச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டாக வீடியோ போட்டோன்னா இதை பற்றி தான் போடணும் அப்படின்ட்டு. ஆனால் கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து இந்த புல்ஷிட் போர்டு இஷ்யூ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அக்கா, பில் போர்டு இஷ்யூ பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போடுற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தான கண்டென்ட்டே கிடையாது. அந்த ஆர்டிக்கல் குப்பை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ராஷ் பற்றி எதுக்கு பேசணும் நம்ம? அதனால அதை பற்றியாக போட வேணாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, அக்கா அந்த பில் போர்டு இஷ்யூ பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்படி தாண்டா உலகம் இருக்கு குழந்தைங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்படி நம்ம நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி கெட்ட விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் நம்ம ஃப்யூச்சரில் அப்படி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணும்போது எந்த விஷயத்துக்கிட்ட நம்ம நெருங்கி போகணும், எந்த விஷயத்த அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த இஷ்யூ சம்மந்தமாக நம்ம எதை அவாய்ட் பண்ணணும், தள்ளி வைக்கணும், இக்னோர் பண்ணணும் அப்படின்னா இந்த யூஎஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியிடா. அவங்கள கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, தே ஆர் ஸோ சில்லி. அப்படி அந்த ஆர்டிக்கலில் என்னதான்க்கா நம்மளை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருங்க ஃபுல் கதையும் சொல்கிறேன். நான் என்ன பண்ணிருந்தேன்னா, இந்த மேகசின் ரிலீஸ் ஆனதும் எல்லாரும் எப்படின்னு தெரில, ஆனால் நான் வந்து இந்த சந்தானம் காமெடியில் கூட வருமே, நீ என்ன புக்காக படிக்கிற, படம் தானே பார்க்குற அப்படின்னு அந்த கேட்டகரி நான் புரட்டி புரட்டி கண்டென்ட் படிக்கிறேனோ இல்லையோ பிக்சர்ஸ் தான் பார்ப்பேன். அந்த மாதிரி இதை நான் மேகசின் லிங்க் கூட ஓப்பன் பண்ணல. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்களா, நான் அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். அடையங்கப்பா, ஃபோட்டோ ஷூட் இந்த டைம் வேறு லெவலில் வந்திருக்கேன், செம்மையாக பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நான் ரசிச்சுட்டு இருந்தேன். முக்கியமாக சுகா பல்கி பல்கியாக வாவ், செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தாங்களா, நான் பார்த்துட்டே உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் சடனாக பார்த்தா பில் போர்டு அப்பாலஜைஸ் டு பிடிஎஸ் அப்படின்னு ட்ரெண்ட் ஆச்சா, ஐயோ ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கானுங்க போலே அப்படின்னு அப்புறம் தான் செக் பண்ணா. என் கண்ணுக்கு சிக்கினதெல்லாம் சார்ட் மேனிப்புலேட்டர்ஸ், சேல் மேனிப்புலேட்டர்ஸ் இந்த மாதிரியே தான் பார்த்தேன். செம்ம காந்து சுரு நேரிச்சு. சீரியஸ்லி, அந்த நாய் நம்மளை மேனிப்புலேட்டர்ஸ்ன்னு சொன்னதுக்கே அவனை வாயிலே குத்துணும், செம்ம காண்டுடா. என்ன ஒரு ரெண்டு விஷயம் தான் நடக்கும், நமக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஒன்றும் அழுக வந்துடும், இல்லைனா சிரிப்பு வந்துடும். எனக்கு கேட்டகரி 2 நிஜமாக சிரிக்க தான் செஞ்சேன். ஆகா, நீயும் பயந்துட்டியா அப்படின்னு. ஏன்னா எனக்கு சார்ட் மேனிப்புலேட்டர்ஸ் அப்படின்னு அந்த வார்த்தையை பார்த்ததுமே, ஓகே இந்த ஆர்டிக்கல் ஒரு குப்பை, இதை படித்து எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்ன வரைக்கும் அந்த மேகசினை படிக்கவும் இல்லை, படிக்கவும் மாட்டேன், நீங்களும் படிக்காதீங்க ஓகேவா? அண்ட் இந்த யூஎஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் பில் போர்ட் கொஞ்சம் டீசென்ட்னு நினச்சேன். ஆனால் அவன் நான் இல்லை, நானும் குப்பை தொட்டி தான், நானும் ஒரு கேவலவாதி அப்படின்னு அவனும் ப்ரூஃப் பண்ணிட்டான். ஏன்னா எப்போவுமே இந்த யூஎஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரி நீங்கள் கிராமி இஷ்யூவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே மாதிரி அவங்க ஏதாவது ஷோக்கு கூப்பிட்டா கூட மோஸ்ட்லி நம்மளை கிளவுட்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம பாய்ஸோட பாப்புலாரிட்டி எவ்வளோ, நம்ம ஃபேன் பேஸ் வந்து எவ்வளோ பெருசு அதெல்லாம் தெரியும். அதனால் அவங்க வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிப்பாங்க பாய்ஸோட பாப்புலாரிட்டிக்காகவும். அவங்கள இன்வைட் பண்ணால் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ஷோவை பார்ப்பாங்க, அப்போ நமக்கு வியூஸ் அதிகமாக வரும் நம்ம ஷோக்கு, அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம், அதை தான் பார்ப்பானே. அதனால் எனக்கு எந்த ஷோக்கு அவங்க இன்வைட் பண்ணாலுமே எனக்கு செம்ம காண்டாக இருக்கும்டா. நான் ஃபஸ்ட்டுலேருந்தே சொல்லியிருப்பேன், நான் எப்போவுமே அந்த ஷோ லைவ்லாம் போட்டாங்கன்னா நான் உடனே பார்க்கணும்னு ஆசையே பட மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக, நம்ம பங்க்டன் டிவியில் லேட்டராக அப்லோட் பண்ணுவாங்க அதுல தான் பார்த்துப்பேன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ. எதுக்கு அந்த ஷோ பாட்டு அவனுக்கு வியூஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஓகேவா? அது என்னன்னே தெரில, அவங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி விட்டுட்டானுங்க அந்த யூஎஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரி. எந்த அவார்ட் ஷோக்கு இன்வைட் பண்ணாலும் எனக்கு இவங்க ஜெனியூனாக கூப்பிட்றாங்களா, உண்மையிலே பாசை வச்சு கூப்பிட்றாங்களா, உண்மையிலே ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்றாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் எப்போவுமே ஓரமாக எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னே தெரில, மாறவும் மாட்டேங்குது. அவனுங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கேவலவாதி தான் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காங்களா, அப்போ எப்படிலாம் நம்ப முடியும்? அதனால செம்ம காண்டாக இருக்குது. எனக்கு என்ன ஆசைனா நம்ம பாய்ஸ் வந்து இவனுங்களெல்லாம் போங்கடா அப்படின்ட்டு கெட்ட வார்த்தை ஏதாவது சொல்லி திட்டிட்டு போயிடணும். சீரியஸா, இவனுங்களை ரெஸ்பெக்டே பண்ணக்கூடாதுடா. இந்த கிராமியை, இந்த பில் போர்டெலாம் வந்துட்டு எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸாக நிறைய ஆர்டிஸ்ட் கன்சிடர் பண்ணுறாங்க, ஆனால் அது குப்பை அப்படின்னு ஏன் எல்லாரும் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல. ஏன்னா யூஎஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரி பயங்கர ரேசிஸ்டாக இருக்காங்க, அதை பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அண்ட் ஸ்டார்டிங்கில் இந்த பில் போர்ட் கிராமிலாம் ப்ரெஸ்டீஜியஸாக இருந்திருக்கலாம், அண்ட் அந்த அவார்ட் இப்போவும் ப்ரெஸ்டீஜியஸ் தான், ஆனால் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து ரொம்ப கேவலவாதியாக, ரொம்ப
குப்பையாக இருக்காங்க, அவங்களெல்லாம் மாற்றி ஒரு டிரான்ஸ்பரன்சி உள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அது பெனிஃபிட் ஆகும். நம்ம பாய்ஸ் மட்டும் இதில் ஹர்ட் ஆகலை, நிறைய ஆர்டிஸ்ட் ஹர்ட் ஆகுறாங்க. நம்ம பாய்ஸ்க்கு நிறைய ஃபேண்டம் நம்ம அதிகமாக இருக்கிறனால நம்ம அந்த இஷ்யூவை உடனே ட்விட்டருக்கு எடுத்துகிட்டு போய் அதை ட்ரெண்ட் பண்ணி அதை பெருசாக்கிடுறோம். ஆனால் இதே இஷ்யூ நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்குது, எல்லாருமே இதனால் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி உள்ளே வரணுண்டா அந்த யூஎஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அண்ட் இந்த யூஎஸ் மெயின் ஸ்ட்ரீமில் பாப்புலர் ஆனால் தான் இந்த ஆர்டிஸ்ட் வர்த்தியானவங்க அப்படின்னு ஒரு வேலிடேஷன் இருக்குல்ல, அதுவே மொதல் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். நான் பாருங்களேன், இன்னும் அந்த இஷ்யூவே என்னன்னு சொல்லல. ஆக்சுவலாக எனக்கு அதை பற்றி பேசவே பிடிக்கல, அதனால தான் அதை பற்றி சொல்லாமல் எதோ பேசிட்ருக்கேன் நான் பாட்டில். ஆனால் சொல்லாமல் முடிக்கவும் முடியாதுல்ல இந்த வீடியோவை. ஆக்சுவலாக அதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இப்போ நம்ம தொடர்ந்து பட்டர் வந்து 9 weeks பில்போர்ட் ஹாட் 100 நம்பர் 1 வந்து செக்யூர் பண்ணுச்சு. அவனுக்கு இதுதான் காண்டு. என்னன்னா, நான் எப்படி ஒரு ஏஷியன் மியூசிக் ஆர்டிஸ்டோட சாங் வந்து இத்தனை வீக் தொடர்ந்து டாப் 1 இருந்துச்சு, ஏன் நம்ம ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு அவனுக்கு அந்த ஒரு ரேசிஸ்ட் புத்தி அங்கே வந்துருச்சு. அதான் அவனுக்கு ஒரு காண்டு. நிறைய பேருக்கு எப்படி பில்போர்ட் சார்ட்ல எப்படி இந்த நம்பர் 1 வராங்க, எந்த வெயிட்டேஜில் இதை கால்குலேட் பண்ணுறாங்கன்ற டவுட்டே நிறைய பேருக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீமிங், அது எவ்வளோ சேல் ஆயிருக்கு அந்த ஆல்பம், எவ்வளோ பேர் அதை வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் கவுண்ட் பண்ணி தான் அந்த வெயிட்டேஜ் தான் பார்ப்பாங்க முக்கியமாக. ஓகேவா? நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்ரி டைம் பில்போர்ட் சார்ட்டில் நம்ம நம்பர் 1 செக்யூர் பண்ணதும் நிறைய ஆர்மி வந்து நம்மளே ட்வீட் பண்ணியிருப்போம், தேங்க்யூ யூஎஸ்பிஆர் ஆர்மி, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யோர் ஹார்ட் ஒர்க், அந்த மாதிரி நம்ம எல்லோரும் சொல்லியிருப்போம். நிறைய பேருக்கு யூஎஸ்பிஆர் ஆர்மினா என்னன்னே தெரியாமல் இருப்பீங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லைடா. அது வந்துட்டு யூஎஸ்பிஆர் ஆர்மி யாருன்னா, பிஆர் அப்படிங்கிறது அதுவும் ஒரு டெரிட்டரி தான், யூஎஸ் டெரிட்டரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறது நம்ம ஆல்பம் வாங்குறதை விட யூஎஸில் இருக்கவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறதும் யூஎஸில் இருக்கவங்க ஆல்பம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி. இப்போ நம்ம வாங்குறது 50% கவுண்ட் ஆகுதுன்னா அவங்க வாங்கினா ஃபுல் 100% அப்படியே கவுண்ட் ஆகும். ஸோ இதுதான் இப்போ அந்த பில்போர்ட் ஹாட் 100 நம்பர் 1 ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து நம்மளோடது இப்போ 40% தான், யூஎஸ் ஆர்மி பர்ச்சேஸ் பண்ணுறதும் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறதும் 60% ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆர்மிஸ் வந்து நிறைய ட்விட்டரில் வந்துட்டு நிறைய ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நிறைய ஆர்மிஸ் வந்து இப்போ நம்ம வேறு ஊரில் இருக்கோமா, இந்தியாவில் இருக்கவங்க, ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கவங்களாம் யூஎஸ் ஆர்மிக்கு டொனேட் பண்ணுவாங்க, லைக் வாங்க முடியாதவங்களுக்கு அந்த ஃபண்டு மூலமாக ஆல்பம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நல்லா மாசாக பல்க் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நல்ல வெயிட்டேஜ் வந்து நம்ம சாங்கோட வெயிட்டேஜும் எல்லாமே கூடும், அந்த சார்ட்டுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் பயங்கரமாக. அதை வந்து பில்போர்டு என்ன பண்ணுறான்னா, இவன் நல்லா ஸ்டாக் பண்ணியிருக்காண்டா, நம்மளை கேவலமாக கீழே இறங்கி வேலை பார்த்துருக்கானுங்க எல்லாம். எந்த அளவுக்குன்னா, இந்த ஸ்டேஷன் ஹெட் வந்து ஸ்ட்ரீமிங் பார்ட்டிலாம் கண்டக்ட் பண்ணாங்கல்ல, அது அதுக்கப்புறம் இந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணுற ஆர்மியோட அக்கௌண்ட்டு, அது முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்கான் அந்த ஆர்டிக்கலில். எவ்வளோ சீப்பாக பண்ணியிருக்காங்க. அவன் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, இப்படி நீங்களும் உங்கள் ஆர்மிஸும் பில்போர்டில் இருக்க அந்த வெயிட்டேஜுக்கு உண்டான லூப் ஹோல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இப்படி நம்பர் 1 செக்யூர் பண்ணுறீங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கே அவனை செருப்பாலே அடிக்கலாம், செருப்பை சாணியில் முக்கிய சத்து சத்துன்னு அடிச்சுட்டு வரணும், எனக்கு அவ்வளோ கோவம் வருது உண்மையாக. ஏன்னா அது ஒரு லாஜிக்கே இல்லாத க்வெஸ்சன் தான். ஏன் இதே க்வெஸ்சன் 100 நம்பர் 1 வாங்கின ஏதோ ஒரு வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்டை கேட்க சொல்லுங்கள், கேட்க மாட்டான். சரியான எச்ச. அண்ட் அது கூட சேர்த்து இன்னொன்றும் கேட்டிருக்கான், ஸ்ட்ரீமிங் கம்மியாக இருக்கிறப்பையும் நம்பர் 1 வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாருக்கும் இப்போ ஷாக் ஆகலாம், என்னது ஸ்ட்ரீமிங் கம்மியாக இருக்கா, நம்ம தான் வீடியோ வீடியோ பண்ணுறோமேக்கா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ ஒரு சாங் ரிலீஸ் ஆனதும் சார்ட் டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே நம்பர் 1 வந்துட்டு ஜப்பான், இந்தியா, ஃபிலிப்பைன்ஸ், வியட்நாம் இந்த கண்ட்ரி தான் மாறி மாறி இருக்கும். ஸோ ஆனால் நான் என்ன சொன்னேன், நம்மளோட வெயிட்டேஜ் வந்து கம்மி, நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுற வெயிட்டேஜ் வந்து 50% தான். எப்போவுமே யூஎஸில் ஸ்ட்ரீம் பண்ணுற வெயிட்டேஜ் தான் பயங்கரமாக இருக்கும். ஆனால் யூஎஸ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 8th, 9th அதில் தான் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அவன் வந்து கம்மி ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பையிங் வந்து அதிகம். அது ஏன்னா, நம்ம எல்லோரும் ஃபண்டு கொடுக்குறோம் அந்த ஆர்மிக்கு, நம்ம கொடுக்குற ஃபண்டில் அவங்க ஆல்பம் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவன் மீன் பண்ணி நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க சார்ட்டை, இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் நம்பர் 1 வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புரியுதா? அதே மாதிரி நமக்கு வெயிட்டேஜ் கம்மி தானக்கா அப்படின்னு ஸ்ட்ரீம் பண்ணாமல் யாரும் விட்டுறாதீங்கன்னா, டெஃபினட்டாக நம்ம ஸ்ட்ரீம் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப முக்கியம், அவன் ஓவராலாக தான் கன்சிடர் பண்ணுவான். என்னதான் வெயிட்டேஜ் யூஎஸ்க்கு ஜாஸ்தினாலும் நம்ம எல்லாரும் ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால பிடிஎஸ்க்கு பாப்புலாரிட்டி அதிகமாகும், பில்போர்டுக்கு கவுண்ட் ஆகிற நம்ம கொடுக்குற அந்த 50% ரொம்ப முக்கியம்தான். ஸோ எப்பவும் போல் மறக்காமல் ப்ராப்பராக ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். நம்ம பிடிஎஸ்க்கு பண்ண முடியறது இது மட்டும்தான். ஸோ டெஃபினட்டாக அதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் இது எதுவும் பிடிஎஸ் வந்து நமக்கு சொல்லி, இப்போ எனக்கு வந்து பிடிஎஸ் சொல்லி கொடுத்தா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ ஸ்ட்ரீம் பண்ணு அப்படின்னு, இல்லை அவங்க தான் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்களா, இல்லை இதெல்லாம் லவ்டா, இதெல்லாம் ஒரு விதமான காதல், ஒரு பாசம், அன்பு.
நம்ம நம்ம அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். இப்படி தான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் நமக்கு. நம்ம போய் அவங்கள நேரில் பார்த்து காஃபியாக சாப்பிட முடியும். நம்மளோட நம்ம ரீபேயிங், அவங்க நமக்கு கொடுத்த ஹாப்பினஸ்க்கு நம்ம ரீபே பண்ணுற விதம் வந்து இது தான். எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஒரு பிரச்சனைனா நிற்கிறது, இதுதான் நம்ம ஃபேண்டமோட ஸ்பெஷாலிட்டியே. அவன் அப்படி எச்சத்தனமாக கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆரம்மோட ப்ரில்லியண்ட்டான ரிப்ளை என்ன தெரியுமா? அடே, அது ஓம் பிரச்சனை, இந்த மாதிரி நடக்குது அப்படின்றதுக்காக எங்களையோ எங்கள் ஃபேன்ஸியோ நீ சொல்கிறது வந்து ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது. உனக்கு தேவைன்னா பில்போர்ட் சார்ட்டோட நம்பர் ஒன் க்ரைட்டீரியாவை மாற்றி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி வந்து சேலுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ், ஸ்ட்ரீமிங்க்கு கம்மியான வெயிட்டேஜ் வச்சுருக்கீங்களோ அதை மாற்றி வைங்க. ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியும், சேல் அதிகமாக சேல் ஆனால் அதோட வெயிட்டேஜ் கம்மின்னு நீ மாற்றி வைங்க. ஆல்பம் சேல்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸில் எங்கள் ஆர்மிஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறது வந்து சரியாக படலை அப்படின்னு ஆரம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் கேட்ட அவனுக்கு பயங்கர எம்பாரசிங்காக இருந்திருக்கும். இப்படி அசிங்கப்பட்டுட்டோன்னு இப்படி நம்மளை கேவலப்படுத்திட்டானேன்னு. ஏன்னா அவன் யோசிச்சிருக்கணும் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்குறான் அப்படிங்கிறது. இவங்க இப்படிலாம் பண்ணுறதை பார்த்து எனக்கு எப்படி தெரியுமா ரிப்ளை பண்ணணும்னு இருக்குது. இப்போ அழுங்கடப்பு எங்கேயாவது ஓரமாக உட்காந்து அழுது சாவுங்க, இடிச்சிட்டு சாவுங்க. ஓ ஆர்ட் நல்ல மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு லாயலான ஃபேன் பேஸ் இல்லாததுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அது எங்கே தப்பா? போ போய் ஓரமாக உட்காந்து அழு, இந்த மாதிரி சொல்லணும்னு தான் இருக்குது சீரியஸாக. அது மட்டும் கேட்காம அவன் வேற என்ன கேட்டிருக்கான்னா, இந்த சார்ட் மேனிப்புலேஷன் பற்றி பேசியிருக்கான். வேற என்ன கேட்டிருக்கானா, நம்ம மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்கான். இப்படி என்ன மாதிரி மீனிங்கில் அவன் கேட்டிருக்கானா, மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் கெரியரே முடிஞ்சிடும், உங்கள் லேபிள்ஸோட ஃபினான்ஸ் குறைஞ்சிரும், யார் உங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம். அண்ட் அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ண ஆர்மியோட யூசர் நேம், ஸ்டேஷன் ஹெட்டோட அந்த ஸ்ட்ரீமிங் பார்ட்டி கண்டக்ட் பண்ண அவங்களோட யூசர் நேம் இது, அதுக்கப்புறமா டூவா லிப்பா ஒலிவியாவோட ஃபேன்ஸ் எல்லாம் இழுத்து ஒரு ஃபேன் வார் தூண்டுற விதமாலாம் பேசியிருக்கானுங்க. அண்ட் இந்த பில்போர்ட் சார்ட் சிஸ்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதோ க்வெஸ்சன் போல. அதுக்கு ஆரமோட ஆன்சர் என்னன்னா, நாங்கள் இந்த யூஎஸ் மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு பார்ட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சதும் இல்லை, ஆகவும் மாட்டோம். எங்களுக்கு எங்கள் ஃபேன்ஸோட லவ் அண்ட் நாங்கள் எங்கள் கொரியன் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அவ்வளோதான் எங்கள் கோலே. அண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால கான்சர்ட் அங்கே பண்ணணும், ஃபேன்ஸ் பார்க்கணும், அவ்வளோதான் எங்கள் விஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்டோட சாங்குமே நம்பர் ஒன்ல ஃபாரெவர் இருக்க போகிறது கிடையாது. நம்ம மியூசிக் மூலமாக என்ன இம்பேக்ட் மக்கள் மனசில் உருவாக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு சுகா சொல்லி இந்த ஒரு கேவலமான எச்சத்தனமான இன்டர்வியூக்கு பயங்கர ப்ரொஃபஷனலாக ஆன்சர் பண்ணி நம்ம பாய்ஸ் ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக அதுக்கே பயங்கர அப்ரிசியேஷன் கொடுக்கணும் தான். அண்ட் ஆரம் வந்து இந்த மொத்த இன்டர்வியூக்கும் காமனாக பொருந்துற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் கேட்குறியே, இதே க்வெஸ்சனாக உன்னால் மற்ற ஆர்டிஸ்ட் கிட்டே கேட்க முடியுமா? ஏன்னா நாங்கள் ஒரு ஈஸி டார்கெட், ஒரு கொரியன் பாய் பேண்ட் என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டா அப்படின்னு அவங்கள க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இந்த ஆர்டிக்கலுக்கு க்வெஸ்சன் ரெடி பண்ணவன், அதை எடிட் பண்ணவன், அதை கேவலமான ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ண பில்போர்ட், அதுவும் அதில் கவர் பிக்சரே பிடிஎஸ் போட்டு க்ளவுட்டாக யூஸ் பண்ணி அதை சேல் பண்ணணும்னு நினச்சான் பாரேன். சிரிப்பு தாண்டா வருது. சரி, நான் ஏன் பில்போர்டை கொஞ்சமாவது டீசென்ட் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன்னா, அதில் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். எப்படி ப்ராப்பராக சேல் ஆயிருக்கோ, என்ன ஸ்ட்ரீம் ஆயிருக்கோ அதை கவுண்ட் பண்ணி தான் அந்த நம்பர் ஒன் போடுவான். முக்கியமாக வந்து அந்த ஆல்பம் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபிசிக்கல் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அந்த வெயிட்டேஜ் தான், அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இவனுக்கு என்ன காண்டுன்னா, நம்ம பட்டர் சாங்கோட ஸ்ட்ரீமிங் வந்து யூஎஸில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் யூஎஸ் ஆர்மிஸ் வந்து மற்ற கண்ட்ரியோட ஆர்மிஸ் ஃபண்டு யூஸ் பண்ணி பல்க் பர்ச்சேஸ் பண்ணனால சேலோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவனுக்கு என்ன காண்டுனா, இவன் இப்படி யூஸ் பண்ணி இப்படி நம்பர் ஒன் வந்துட்டானே, இந்த ஃபேண்டம் வந்து இவ்வளோ லாயலாக இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்காங்களே அப்படின்ற காண்டு தான்டா அவனுக்கு. நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, நம்ம சக்ஸஸ் பார்த்து பொறுக்கல, நம்மளை பார்த்து யாரோ பொறாமப்படுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் போய் தப்பாக பேசுவாங்க, எப்படிடா இவங்களை கீழே கொண்டு வரது, இந்த மாதிரிலாம் தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒருத்தர் நமக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கோம், வளர்றோம், வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு மீனிங். ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு பில்போர்ட் அதை எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸாக எத்தனை பேர் கருதுறாங்க, அவனே இந்த லெவலுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்கானா, அவன் நம்ம பாய்ஸை பார்த்து எப்படி பயந்துருக்கான்னு பாருங்கள். நம்ம பாய்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஹோல் பிடிஎஸ் அண்ட் நம்ம ஃபேண்டம் மேலே செம்ம பயத்தில் இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் பொறாமப்படுறானுங்க. ஸோ இதை வந்து நம்ம பெருமையாக தான் கருதணும், அதனால் நம்ம ஹாப்பி என்டிங்காக முடிச்சிடலாம், ஓகேவா? இதனால யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, காண்டாக தான் இருக்குடா, பயங்கரமாக விட்டானால இங்கேருந்தே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவேன், இன்டர்நேஷ்னல் கம்ப்ளைண்ட்டுன்னு. பட் ஸ்டில் அதில் யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு தான் கெத்தாக இருக்குது. ஆ சரி, பயந்துட்டேன், போப்போ அப்படி இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் அப்படியே நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான்டா நீங்கள் எல்லோரும் என்ன என்ன அப்படின்னு கேட்டுட்ருந்த இஷ்யூ.
என்ன ஒரே கவலைனா, பில்போர்ட் வந்து இந்த இன்டர்வியூவை நீட்டாக எடுத்து இன்னும் அவனோட ஸ்டாண்டர்டை பயங்கரமாக ரைஸ் பண்ணியிருக்கலாம். பட்டர் வந்து சாங் ஆஃப் த செஞ்சுரி தான். என்னதான் இந்த வருஷம் முடியலன்னா கூட 9 weeks நம்பர் ஒன்ல இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சக்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். டெபியூட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் அதை பற்றிலாம் பேசியிருக்கலாம். எவ்வளவோ இருக்கு கேட்கறதுக்கு நல்ல விஷயங்கள். இப்படி ரொம்ப சீப்பாக கேட்டு அவனோட ஸ்டாண்டர்ட்ஸை குறைச்சிக்கிட்டான். இதனால நமக்கு எந்த லாஸும் கிடையாது. அவனுக்கு தான் அவனுக்கு இருந்த ஒரு டீசெண்டான நேம் வந்து போயிடுச்சு. ப்ரொஃபஷ்னலாக இன்டர்வியூ பண்ணியிருந்தா அவனோட மேகசினாவது சேல் ஆகிருந்துருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நம்ம தலைவர் வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்களா? ஒரு ரிங்குக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாயெல்லாம் கடிச்சிரும். கடையே கடிக்காதீங்க கடிக்காதீங்க சொன்னேனே, எவனாச்சும் கேட்டிங்களா? இப்படி அநியாயமாக பூரா பயில விழுந்து கிடைக்கீங்களேடா அப்படின்னே நான் தான் சொன்னேனே, என்னை கடிச்சா உங்களுக்கு தாண்டா சேதாரம்னு எவனாச்சும் கேட்டிங்களான்னு. அதே கதை தான் பிடிஎஸை போய் எவனாவது சீண்டுனானா, சீண்டுனவனுக்கு தான் ஆபத்து. அவன் அப்படி கேட்கறதுனால பிடிஎஸ்க்கு எதுவுமே ஆயிரும் போட கிடையாது, அவனுக்கு தான் அப்படியே பேக் ஃபயர் ஆகிடும். அதனால நீங்கள் யாரும் இந்த மாதிரி இஷ்யூ வந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா நம்மளை சீண்டுனவனுக்கு தான் ஆபத்து வரும். நமக்கு இதனால எந்த லாஸ்மோ எந்த லாஸோ இல்லை எந்த பிரச்சனையுமே வளர்றனாடா இல்லை இன்னும் இப்படி வளர்ந்து முடியும் போது. அதாவது அவன் சீன்றனால நமக்கு எந்த லாஸோ இல்லை ப்ராப்ளமோ வரப்போகிறது கிடையாது. அவனுக்கு தான் லாஸு, அவனுக்கு தான் சேதாரம். ஸோ எப்போவுமே மைண்டில் இதை வச்சுக்கோங்க ஓகேவா? நம்ம பாய்ஸை சீண்டுட்டான்னு ஏதாவது நியூஸ் வந்து ஏதாவது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஐயா அவனுக்கு சோழி முடிஞ்சு அவ்வளோதான் அப்படி மைண்டில் நினச்சிட்டு ஜாலியாகிருங்க ஓகேவா? நான் பிடிஎஸ்க்கு பின்னாடி நம்ம ஆர்மிஸ் இருக்கோம், அதுவும் இந்த டைலாகோட, என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்ற டைலாகோட. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. மறக்காமல் எல்லோரும் ப்ராப்பராக போய் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள் ஓகே. இந்த யூஎஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரி மேலே இல்லை யாரெல்லாம் நம்ம பாய்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி தெரியுமா நம்ம கோவத்தை காட்டணும்? ஸ்ட்ரீம் பண்ணி தான் நம்ம கோவத்தை காட்டணும். ஸ்ட்ரீம் பண்ணி ஆன்கோயிங் ஓட்டில் ஓட் போட்டு நம்ம பாய்ஸை வின் பண்ண வச்சு நம்ம லாயல் சப்போர்ட்டை எப்போவுமே ஃபார் எவர் கொடுத்து நம்மளை பார்த்து அவன் இன்னும் பொறாமப்பட்டு அவனே செத்துடணும் பொறாமையிலே அந்த அளவுக்கு செய்கிறோம். செய்வீர்களா? ஓகேடா, நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சினோ எல்லாமே சொல்லிட்டேன். நான் போயிட்டு வரேன். நான் வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கு இப்படி நான் சொல்கிறதுக்குள்ள நம்ம லட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கா, அக்கா நீங்கள் இப்படி சொல்கிறது கிளாஸில் டீச்சர் நடத்திட்டு டவுட் இருந்தால் கேளுங்கம்பாங்களே அப்படி இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு செம்ம சிரிப்பு வந்துடுச்சு. இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னு எனக்கே தெரில. ஓகே, வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்ப்பா, இல்லைனா நான் அடிப்பேன். ஜஸ்ட் கேரிங். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும். எல்லோரும் மறக்காமல் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. அண்ட் என் கான்ஸ்டன்ட் லட்டு குட்டீஸ் எல்லாருக்கும் என் ஹார்ட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. பாய் பாய், லவ் யூ.